வயசுல இருந்து இப்போ காலேஜ் அட்மிஷன்ஸ் முடிக்கலாம். வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் வழங்கும் BLACKSHEEP EDUIGI இந்தியாவின் முதல் விர்ச்சுவல் எஜுகேஷன் எக்ஸ்போ August 24, 25, and 26 பவர்ட் பை ஞானமணி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெவோ இன்டர்நேஷனல் காலேஜ் சங்கர் ஐஎஸ் அகாடமி கிருஷ்ண ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் டால் புக்கிங் 9566811811 9626555624 உடனே கால் பண்ணுங்க. நடந்தவை நடந்ததாகவே இருக்கட்டும், நடக்க போவதாவது நல்லதாக நடக்கட்டும்ன்றாரு. அந்த நடந்தவை நடந்ததாகவே இருக்கட்டும், நடக்க போவதை நல்லதாக நடக்கட்டும்னு என்ன சொல்ல வராரு மேடம்? என்னை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் இதுல வந்து விட்டு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு விட்டு கொடுக்கிறார் அவர்னே வச்சுக்குவோம், அவர் ஒன்றும் தியாகி கிடையாதுங்க. எடப்பாடியும் தியாகி கிடையாது, ஓபிஎஸும் தியாகி கிடையாது. ஓபிஎஸ் வந்து எல்லாருமே முதல்வராக இபிஎஸ் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று தாங்க, அதிகாரம் மட்டுமே அவர்கள் எல்லாரையும் ஒன்றாக சேர்த்து வைத்திருக்கிறது. அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு நெல்லிக்காய் மூட்டை மாதிரி எல்லாரும் செதறி கீழே விழுந்திருப்பாங்க. ஓபிஎஸ் ஒருபுறம் முதல்வர் வேட்பாளருக்கு வந்து தன்னை முன்னிறுத்தணும்னு எதிர்பார்க்கிறாருன்னு சொல்றீங்க. ஆனா இதுல எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் இந்த போஸ்டர் அடிக்கிற விவகாரமா இருக்கட்டும், திரு கே சி பழனிசாமி சொல்றாரு இதற்காகவே பல கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காரு எஸ்பி வேலுமணி. அதாவது அவருடைய கருத்து வந்து சரியா தப்பா அப்படின்ற ஜட்மெண்ட்டுக்கு நான் வரல. சசிகலா சிறையில் இருந்து வெளிப்பட்டாலோ அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் போய் சந்திப்பாரா அல்லது பழனிசாமி அவர்கள் போய் சந்திப்பாரா அப்படிங்கறதுதான் கேள்வியாக இருக்கிறோம். முக்குலத்தோருக்கு ஜெயலலிதா அவர்கள் அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்தில் எல்லாமே வந்து முக்குலத்தோருக்கான ரெப்ரசன்டேஷன் இருந்திருக்கு. தினகரன் அதிமுகவில் மெர்ஜ் ஆகிறாருன்னா அதுக்கு பாஜகவின் இசைவு கண்ணிசைவு எல்லாம் தேவைப்படுதுன்றீங்க. சசிகலா ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல வந்தா கூட அதெல்லாம் பாஜகவின் இசைவு அந்த கண்ணசைவு எல்லாம் தேவைப்படும் அல்லவா? சசிகலா அவர்கள் முன்கூட்டியே வெளியில வரணும் அப்படின்னா கூட அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கண்ணசைவு கட்டாயம் தேவை. ஏன் சசிகலா வெளியில வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கணும் அப்படின்னா தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். குடிப்பிறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியம் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் லட்சுமி சுப்பிரமணியம் மேடம். வணக்கம் மேடம். அதிமுகவில் யார் முதல்வர் வேட்பாளர், இது வந்து கடந்த ஒரு வார காலமாகவே பெரிய பேசு பொருளாயிட்டு இருக்குது. August 15 ஒரே மேடையில் அமர்ந்து கொண்டு கொடியேற்றினார் முதல்வர் துணை முதல்வர் ரெண்டு பேருமே இருந்தாங்க. ஆனா அதற்கு பிறகு கிரீன்வேஸ் சாலையில வந்து நடந்த நிகழ்வுகள் அன்றைய நாள் முழுவதும் ஒரு பேசு பொருளாக்கியது. இன்று வரையில் யார் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு சர்ச்சை அதிமுகவில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒரு 7-8 ஒரு தேர்தலை சந்திக்க போகிறது. அதிமுக திமுகன்ற களம் வேற ஏதேனும் புதிதாக மாறப்போகிறதான்ற ஒரு விவாதம் இருக்கும் போது முதல்வர் வேட்பாளர் யார் என்பதே அதிமுகவின் குழப்பமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மறுநாள் வந்து தேனியில வந்து ஓபிஎஸ் தான் அடுத்த முதல்வர்னு போஸ்டர் எல்லாம் ஒட்டினாங்க. நேற்றைக்கு நாம இப்ப இந்த விவாதத்தை பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் வர அப்படின்னா, நேற்றைக்கு ஓபிஎஸ் வந்து பேசியிருக்காரு, தேனி மாவட்டம் பெரிய குளத்துல ஒரு கூட்டத்துல பேசியிருக்காரு. அதாவது எனக்கு விசுவாசமா இருக்கிறத விட கட்சிக்கு விசுவாசமா இருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றாரு. வெற்றி தான் நமக்கு முக்கியம், நடந்தவை நடந்ததாகவே இருக்கட்டும், நடக்க போவதாவது நல்லதாக நடக்கட்டும்ன்றாரு. அந்த நடந்தவை நடந்ததாகவே இருக்கட்டும், நடக்க போவதை நல்லதாக நடக்கட்டும்னு என்ன சொல்ல வராரு மேடம் ஓபிஎஸ்? என்னை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் இதுல வந்து விட்டு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அதுதான் என்னுடைய மதிப்பீடு. துவக்கத்திலிருந்தே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதற்கான இதை பற்றி அந்த பேச்சுக்கள் எழும்போது ட்விட்டர்ல வந்து நிறைய பதிவுகள் வந்தது. ராஜேந்திர பாலாஜி ஆகட்டும் அல்லது செல்லூர் ராஜு அவர்கள் ஆகட்டும், அவர்களுடைய பதிவுகள் எல்லாம் வந்த போதே ஓபிஎஸ் வந்து ஒரு மௌனத்தை கடைபிடித்துக் கொண்டிருந்தார். அதற்கு பிறகு செக்ரட்டேரியட்ல நடந்த ஒரு ஒரு ஆஃப் த ரெக்கார்ட் மீட்டிங்ல சில நிருபர்களோடு அவர் பகிர்ந்து கொண்டது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு தன்னுடைய வருத்தத்தை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அத வந்து வார்த்தைகள்ல நம்ம இங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பொது வழியில பதிவு செய்யணும் அப்படிங்கிற போது அது வந்து அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும். அதாவது இன்றைக்கு எல்லாருமே தலைவர் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாணியில அதை வந்து பதிவு செய்திருக்கிறார். அவருடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். அதாவது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது விட்டு கொடுப்பதற்கு அவர் தயாராக இல்லை, விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயமும் அவருக்கு இப்போது இல்லை அப்படிங்கறதான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆகஸ்ட் 15 நடந்த அந்த மராத்தான் மீட்டிங்ஸ்க்கு பிறகு
அந்த வெளி ஒரு அறிக்கை வெளியானது. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இனிமே இப்ப வந்து இதை பத்தி யாரும் பேசக்கூடாது, கட்சி தலைமையும் கட்சியினுடைய நிர்வாகிகளும் இது குறித்து ஆலோசனை நடத்தி முடிவு செய்வார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கட்சி நேற்றைக்கு அதற்கு பிறகு நேற்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் பேசியதை வைத்து பார்த்தாலுமே சரி, இப்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு தற்காலிகமாக மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது. அதாவது தேர்தல் வரைக்கும், அடுத்த முடிவு எடுக்கும் வரைக்கும் இனி யாரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் அடுத்த முதல்வர் வேட்பாளர் என்பதை கட்சிக்குள்ளும் சரி கட்சிக்கு வெளியிலும் சரி அதிமுகவினர் யாருமே பேச மாட்டாங்க அப்படிங்கறதான் அந்த அறிக்கை ஒரு வெளிப்படையாக காட்டியது. அதாவது அது ஓபிஎஸ்க்கு கிடைத்த வெற்றி. அதனால்தான் அவர் வந்து அந்த அந்த சில சில நாட்கள் வந்து மௌனமாகவே இருந்தார். அவருடைய மௌனம் இன்னும் தொடர்கிறது. மௌனமாகவே இருந்து சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஓபிஎஸ். அவருடைய மௌனம் சரியானது கூட. ஏன்னா தானும் ஒரு ஆளுமை, தன் ஜெயலலிதா இல்லாத நேரத்தில் அந்த பதவியை அவருக்கு ஒவ்வொரு முறையும் ஜெயலலிதாவுக்கு சிக்கல் வந்த போது அந்த இடத்தை இட்டு நிரப்பியவர் தான் என்ற முறையில் தனக்கு ஆளுமை திறமை இருக்கிறது, தன்னாலும் கட்சியை வழிநடத்த முடியும் என்பதை தொடர்ந்து ஓபிஎஸ் வெளியில சொல்லணும்னு நினைக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இல்ல, தேர்தல் நெருங்கி வரும்போது இது கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வரணும் இல்ல, யாருன்னா ஒருத்தர் தான் முதல்வர் வேட்பாளரா அறிவிக்கப்படணும் அப்படின்னும் போது இது பெரிய சிக்கலை உண்டாக்கும் அல்லவா. இப்போ இது வந்து இது அமைதி காத்தால் மட்டுமே, இந்த அமைதிக்கு காரணம் என்ன, அமைதிக்கு பின்னாடி ஏதேனும் ஒரு புயல் இருக்கிறதா? அமைதிக்கு காரணம் ஓபிஎஸ் அவர்கள் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. எதுக்கு அவர் விட்டுக் கொடுக்கணும்? அதான் நான் சொன்னேன், ஜெயலலிதாவிற்கு ஒவ்வொரு முறையும் சோதனைகள் வந்த போது அந்த இடத்தை அதிமுகவின் ஆட்சியை காப்பாற்றியவர் தான் தான் என்கிற எண்ணத்தில் ஓபிஎஸ் இருக்கிறார். அதனுடைய விளைவு தான் இது. இனிமேலும் அதிமுக தன்னால் கட்சிக்கு பின்னால நில்லுங்க, எல்லாரும் கட்சிக்கு ஆதரவாக இருங்க அப்படின்னு சொல்றதே அது அதனுடைய வெளிப்பாடு தான். என்னால் கட்சியை காப்பாற்ற முடியும், ஆட்சியையும் என்னால் காப்பாற்றி கொடுக்க முடியும், நான் உங்களுக்காக பணி செய்கிறேன், எனக்கு வந்து நீங்க ஆதரவா இருங்கன்னு சொல்றதுதான் அதனுடைய வெளிப்பாடே அதுதான். இல்ல, எப்படி ஓபிஎஸ் அந்த லீடுக்கு வருவாரு நீங்க நினைக்கிறீங்க? அந்த தலைமைக்கு ஓபிஎஸ் வர முடியுமா? இல்ல, ஓபிஎஸ்க்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கட்சிக்குள்ளேயே அவர் மீதான அதிருப்திகள். இன்னும் சொல்ல போனா அந்த அவர் தர்மயுத்தம் நடத்திய காலத்தில் அவரோடு இருந்தவர்கள் இன்று யாரும் அவரோடு இல்லை, எல்லாரும் அவரை விட்டு விலகி போயிட்டாங்க. அவர் மீதான அதிருப்திகள் அவர்கள் எல்லாருக்கும், அந்த 11 எம்எல்ஏகளும் எம்எல்ஏகளுக்கும் சரி, அதற்கு பிறகு அவரோடு இருந்த சில நிர்வாகிகள் மற்றபடி தொண்டர்கள் எல்லாருக்குமே அவர் மீது நிறைய வருத்தம் இருக்கிறது. அவரோட மகனுக்கு மட்டும் எம்பி பதவி வாங்கிக்கிட்டாரு, அவரை மட்டும் அவரால் ஜெயிக்க வைக்க முடிஞ்சது. இனி வந்து வரும் தேர்தலில் இன்னொரு மகன் ஜெயபிரதீப் அவர்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட் கேட்க போறாரு இப்படிங்கிறது, இந்த மாதிரியான பேச்சுக்கள் தேனி மற்றும் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் ரொம்ப அதிகமா நம்ம கேட்கலாம். ஆனா அது அவர் மீதான அதிருப்தி கட்சிக்குள் அதிகமாகவே இருக்கிறது. அதற்கு அது வந்து இமீடியட்டா செட்டில் ஆகும்னு சொல்ல முடியாது. இருந்தாலுமே பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கான ரெப்ரசன்டேஷன் எங்கேயுமே கிடைக்கல. இந்த இணைப்புக்கு பிறகு தனக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு மதிப்பு இருக்கும், கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்பதை தாண்டி கட்சியில் முடிவெடுக்கும் அதிகாரம் தனக்கு இருக்கும், ஆட்சியிலும் முடிவெடுக்கும் அதிகாரத்தில் தான் பங்கு வகிக்க முடியும் என்று நினைத்தார். அது எல்லாமே இல்லாம போயிடுச்சு. அதனுடைய வெளிப்பாடுதான் பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போது இதை பேசுவது. இது வந்து கிட்டத்தட்ட 2017 இணைப்புக்கு பிறகாகவே ஒவ்வொரு முறையும் அதை வந்து வெளியில சொல்லாம மௌனமாகவே இருந்திருக்கிறார் பன்னீர்செல்வம். இப்போ அதை வந்து வெளிப்படுத்த துவங்கி இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தேர்தல் நெருங்க நெருங்க இந்த பிஷர்ஸ் வந்து இன்னும் அதிகமா வெளியில தெரியும் தான் நான் சொல்லுவேன். எஸ், இதுல வந்து ஈபிஎஸ் உடைய நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்கும் மேடம்? தேர்தல் நெருங்கி வர்ற நேரத்துல முதல்வர் வேட்பாளர் இந்த சிக்கல் வரும்போது ஈபிஎஸ் தனியே முன்னிலைப்படுத்திக்க தான் பாப்பாரா, அல்லது விட்டு கொடுக்கவும் மனம் இபிஎஸ்க்கு வருமா? அவர் ஏன் விட்டு கொடுக்க வேண்டும்? அவரும் விட்டு கொடுக்க மாட்டாருங்க. ரெண்டு பேருக்குமான முட்டல் மோதல் இன்னும் அதிகரிக்கும், தேர்தல் நெருங்கும் போது அதிகரிக்கத்தான் செய்யும். பன்னீர்செல்வம் வந்து இப்ப இன்கம்பன்ட் சீஃப் மினிஸ்டர். அப்போ அவர் அல்லாம வேறு ஒருவர் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு சொன்னா ஏடிஎம்கேல அப்ப இவர் ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணலையா அப்படின்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா? பன்னீர்செல்வம் அவர்களுக்கு விட்டு கொடுக்கிறார் அவர்னே வச்சுக்குவோம், அவர் ஒன்றும் தியாகி கிடையாதுங்க. எடப்பாடியும் தியாகி கிடையாது, ஓபிஎஸும் தியாகி கிடையாது. ஓபிஎஸ் வந்து இந்த 3 ஆண்டுகளுக்கு தன்னை வந்து விட்டு கொடுத்தது, அம்மாவோட ஆட்சியை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாரு, அதுக்காக தான் நான் விட்டு கொடுத்தேன், அதனால அமைதியா இருக்கேன் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் வெளியில அடிபடுது. இவரும் எடப்பாடி பழனிசாமியும் அதைதான் சொல்றாரு, நான் வந்து அம்மாவினுடைய ஆட்சியை நான் காப்பாத்திருக்கேன், இந்த 3 ஆண்டு காலம் ஆட்சியை வந்து முழுமையாக முடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தேர்தல் நெருங்கும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதற்கு வந்து விட்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னொன்னு புரிஞ்சுக்குங்க, எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இருவர் மட்டுமே அடுத்த முதல்வராக வேண்டும் என்ற கனவுல இருக்கவங்க கிடையாது. அதிமுகவில் இருக்க எல்லா எம்எல்ஏக்களுக்கும் சரி எல்லா நிர்வாகிகளுக்கும் சரி இந்த கனவு இருக்கிறது. ஏன்னா
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சொல்றது என்னன்னா, நான் ஒரு விவசாயி, அடிமட்ட தொண்டனாக இருந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து கட்சியில் பணி செய்தவன், அதனால எனக்கு வந்து இன்னைக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்போ எல்லாருமே அடிமட்ட தொண்டனாக இருந்து மேல வந்த எல்லாரும் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பார்களா இல்லையா? எல்லாருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் தானே. நீங்க வந்து இப்போது மேற்கு மாவட்டங்கள்ல போய் பாத்தீங்கன்னா, எஸ்பி வேலுமணிக்கு அங்க ஒரு பெரிய அளவுல ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் தான் கொரோனா வாரியர்னு அங்க சித்தரிக்கப்படுறாரு. அவருக்கும் அதே முதல்வர் வேட்பாளர் கனவுகள் இருக்கிறது. இதே போலதான் தங்கமணி அவர்களும், நீங்க கொஞ்சம் தாண்டி கடலூர் விழுப்புரம் பக்கம் போனீங்கன்னா சி வி சண்முகம் அவர்களுக்கும் அதே முதல்வர் வேட்பாளர் கனவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த முக்குலத்தோருக்கான அந்த இடம் வந்து கிடைக்கல. ஒருவேளை சசிகலா அவர்களோ அல்லது டிடிவி தினகரன் அவர்களோ இருந்திருந்தால், இல்ல ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால், தனக்கான அந்த பொசிஷன் வந்து திரும்பவும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த இப்போ இந்த August 15 நடந்த இந்த கூட்டம். ஆனா அதற்கு முன்பாகவே இது வந்து நீரு பூத்த நெருப்பாக உள்ளுக்குள்ளா இருந்துகிட்டே இருந்திருக்கு. எப்போதுமே புகஞ்சுகிட்டே இருந்ததுனால 15 வந்து அது வெளிப்பட்டுருச்சு. இன்னும் இருக்க இருக்க நமக்கு வந்து ஸ்மோக் அதிகமாக தான் வெளியில தெரியும். நாளாக ஆக இந்த ஃபிஷர்ஸ் வந்து அதிகமாகும். இல்ல, இவ்வளவு பேர் எம்எல்ஏக்கள், குறிப்பிட்ட சில அமைச்சர்கள் பெயர், திரு எஸ்பி வேலுமணி உட்பட நிறைய பேர் சொன்னீங்க, இவர்கள்லாம் முதல்வர் ஆசையில இருக்காங்கன்னா இத்தனை நாட்களாக இபிஎஸ் முதல்வர் அவங்க ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? அது கூட நடந்துதா இல்லையா? இல்ல, எல்லாருமே முதல்வராக இபிஎஸ் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணுதாங்க, அதிகாரம் மட்டுமே அவர்கள் எல்லாரையும் ஒன்றாக சேர்த்து வைத்திருக்கிறது. அந்த அதிகாரம் இல்ல அப்படின்னா ஒரு ஒரு நெல்லிக்காய் மூட்டை மாதிரி எல்லாரும் செதறி கீழே விழுந்திருப்பாங்க. இன்னைக்கு திரும்பவும் அந்த அது அப்படியே ஒரு மூட்டையாகவே இப்போது இருக்கிறது. ஒருவேளை எலெக்ஷன் வந்து, இல்ல எலெக்ஷனுக்கு பிறகு அதிமுக மீண்டும் பதவிக்கு வரல, ஆட்சிக்கு ஆட்சி அமைக்க முடியல அப்படின்னா, ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் ஒவ்வொரு துருவமாக நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. எல்லாருக்குமே வந்து எம்எல்ஏ, எல்லாருக்கும் முதல்வர் ஆசை இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்க கண்டிப்பா மேற்கு மாவட்டங்கள்ல நிறைய போஸ்டர்ஸ் பார்த்திருக்க முடியும். அந்த போஸ்டர்ஸ்ல எல்லாமே இப்போ, அதாவது இந்த கோவிடுக்கு பிறகாக, லாக்டவுன் ஆரம்பிச்ச பிறகு கோவை மாவட்டத்தை அந்த சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, எஸ்பி வேலுமணி அவர்களுடைய நடவடிக்கையால் மட்டும்தான் கொரோனா வைரஸ் மேற்கு மாவட்டங்களில் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த வைரஸோட ஸ்ப்ரெட்டை கண்டெயின் பண்ணதுக்கு அவருடைய முயற்சி தான் மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் போஸ்டர்ஸ் இருக்கும். ஏன் அதற்கு அரசாங்கம் முயற்சி எடுக்கலையா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தொடர்ந்து ரிவ்யூ மீட்டிங்ஸ் நடத்தலையா? ஊர் ஊரா போகலையா? பன்னீர்செல்வம் அவர்களுடைய துறை அதுக்கு எந்த வேலையும் செய்யலையா? விஜயபாஸ்கர் அவர்கள் எந்த வேலையும் செய்யலையா? எல்லாருமே செஞ்சிருக்காங்கல்ல. அப்ப வந்து ஒட்டுமொத்த அரசாங்கத்தினுடைய ஃபைட்டா தானே அதை வந்து வெளியில சொல்லணும். அப்போ ஒருவர் மட்டுமே கொரோனா வாரியர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல அதனுடைய அர்த்தம் என்ன? அதுல உள்ள புதைந்திருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னா, எல்லாருக்கும் முதல்வர் ஆசை இருக்கிறது, தானும் முதலமைச்சராக வேண்டும், தானும் ஒரு பார்ட்டியினுடைய லீடராக வேண்டும், எல்லாருக்கும் ஆசை இருக்கிறதுங்கிறதுடைய வெளிப்பாடு தான் அது. மேடம், இது வந்து நீங்க சொல்றது ஓபிஎஸ் ஒருபுறம் முதல்வர் வேட்பாளருக்கு வந்து தன்னை முன்னிறுத்தணும்னு எதிர்பார்க்கிறாருன்னு சொல்றீங்க. ஆனா இதுல எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் இந்த போஸ்டர் அடிக்கிற விவகாரமா இருக்கட்டும், திரு கே சி பழனிசாமி சொல்றாரு இதற்காகவே பல கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காரு எஸ்பி வேலுமணி, அதாவது வந்து தன்னை முதல்வரா வந்து அறிவிச்சுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னு கருத்தாக இருக்கலாம். மகேஷ், அவருடைய கருத்துல வந்து நான் குறிப்பிட குறுக்கிட, அதாவது அவருடைய கருத்து வந்து சரியா தப்பா அப்படின்ற ஜட்மெண்ட்டுக்கு நான் வரல. வேலுமணி மட்டுமல்ல, வேலுமணி அவர்கள் ஒரு உதாரணமாகத்தான் நான் இங்க சொல்றேன். அவரை போன்று நிறைய பேர் இருக்கிறார்கள் அதிமுகவில் முதல்வராக வேண்டும் என்ற ஆசையில் இருப்பவர்கள் ஏராளமான பேரு. அப்போ இத வந்து யாராவது ஒருத்தர் எல்லாரையும் சேர்த்து உனக்கு இந்த பதவி நான் கொடுக்குறேன், உனக்கு இந்த பதவி நான் கொடுக்குறேன், இல்ல நீங்கள் இந்த பதவியில நீங்க இருக்கிறதுனால நீங்க திருப்தியாக இருக்கலாம், மக்களுக்கு நீங்கள் பணி செய்யலாம், அல்லது முதல்வராக இருப்பதனால் மட்டுமே நீங்கள் வந்து மக்களுக்கு பணி செய்தர முடியாது, மற்ற எந்த ஒரு வேலையை எடுத்து நீங்க செஞ்சாலும் முதல்வருக்கு செய்யக்கூடிய அதற்கு இணையான ஒரு பணியை தான் நீங்க செய்ய போறீங்க அப்படின்னு எல்லாரையும் இணைக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு தலைமை கிடையாது. அதை வந்து இவ்வளவு காலம் ஜெயலலிதா செய்து கொண்டிருந்தார். ஜெயலலிதா இல்லாத போது இன்றைக்கு யார் அப்படிங்கிற அந்த பேச்சு வந்து திரும்பவும் எழத்தான் செய்யும். மீண்டும் தேர்தல் நெருங்கும் போது ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி இருவர் மட்டுமல்ல, நிறைய பேரோட ஆசைகளும் நமக்கு வெளிப்படையாக தெரியும். சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இருக்கா மேடம்? அவங்க சிறையிலிருந்து வெளிவந்தால் அதிமுகவில் ஏதேனும் அழுத்தங்கள், ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இருக்கு. சசிகலா அவர்களால் வந்து கட்சியை மீண்டும் ஒருங்கிணைக்க முடியும். ஒரு விஷயம் நீங்க மறந்துடாதீங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களும், பெரும்பாலான எம்எல்ஏக்கள் சசிகலா அவர்களால் அந்த கேண்டிடேட் லிஸ்ட் வந்து போயஸ் கார்டன்ல ஜெயலலிதா இருந்த வரைக்கும் எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னு எல்லா அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுக்கும், எல்லா அமைச்சர்களும், எல்லா எம்எல்ஏக்களுக்கும் தெரியும்.
சசிகலா அவர்களின் தயவு இல்லாமல் அந்த லிஸ்ட்ல பேரே இருக்க முடியாதுங்க, வேட்பாளர் பேரே இருக்க முடியாது. அப்படிதான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஜெயலலிதா அவர்கள் ஒவ்வொரு வேட்பாளர் பெயரையும் முடிவு செய்தது. சசிகலா வந்து ஒரு ஷேடோ சீஃப் மினிஸ்டர் மாதிரி, அல்லது ஒரு ஒரு ஜெயலலிதாவினுடைய ஒரு நிழலாகவே இருந்திருக்கிறார். 1991 தொடங்கி ஒவ்வொரு முறையும் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான பாலிசி டிசிஷன்ஸ்ல இருந்து அதுக்கு பிறகு நடந்த ஒவ்வொரு அமைச்சரவை மாற்றமாகட்டும், அல்லது கட்சிக்குள்ள இருந்த நிர்வாகிகள் மாற்றமாகட்டும், எல்லாமே சசிகலாவினுடைய ஆலோசனை அதில் இருந்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் எல்லாமே வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு. நீங்க ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய முறை அந்த வேட்பாளர் லிஸ்ட் வந்து மாறும். கடைசி தேர்தல் நாமினேஷன் டேட் வரைக்கும் அந்த நேம்ஸ் வந்து பெயர்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி பெயர்கள் மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு அங்க உள்ள போற ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்ஸோ, அல்லது அந்த வேட்பாளரை பற்றிய நல்ல நல்ல அபிப்பிராயங்களையோ, எல்லாவற்றையும் நேரடியாக ஜெயலலிதா கிட்ட யாராலையும் சொல்ல முடியாது. அந்த ஆக்சஸ் வந்து சசிகலாவுக்கு இருந்தது. சசிகலாவுக்கு இருந்ததுனால அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளை செயலாளர் முதல் கொண்டு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வரைக்கும், அதாவது மேல இருக்கக்கூடிய நிர்வாகிகள்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய கிளை செயலாளர், அதற்கு பிறகாக தொண்டர்கள் வரை எல்லாருடைய அவங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன, ஒரு ஒரு முறையும் அவங்க வந்து எப்படி நடந்து கொள்வார்கள், அல்லது அவர்களுக்கு அந்த பகுதியில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன, எல்லாமே வந்து சசிகலா அவர்களுக்கு தெரியும். சசிகலா இன்றைக்கு வந்து நீங்க ஒரு ஒரு கேள்வி வைக்கலாம், 2017 வந்து அவங்க வந்து சிறைக்கு போயிட்டாங்க, அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் ஓடி போயிட்டதுன்னு. 3 ஆண்டுகளில் பெரிய அளவில் அதிமுகவில் மாற்றம் வந்து விடவில்லை. அதிமுகவினுடைய வாக்கு வங்கியும் அப்படியே தான் இருக்கிறது. அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் என்ன, ஒருவேளை அமமுகவில் சிலர் பிரிந்து போயிருக்கலாம், அவங்க வந்து டிடிவி தினகரன் பின்னால நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதிமுகவில் இருந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் ஒரு செந்தில் பாலாஜி போன்றவர்களோ, அல்லது லக்ஷ்மணன் போன்றவர்களோ இன்றைக்கு மாற்றுக் கட்சியில் இணைந்திருக்கலாம். ஆனா இவர்கள் எல்லாரையும் தாண்டி மற்றவர்கள் எல்லாருமே கட்சியில அப்படியேதான் இருக்காங்க. அப்ப அந்த மனநிலையோ எதுவுமே வந்து பெரிய அளவுல மாற்றம் இருந்திருக்காது. அந்த மாற்றம் இருந்தா, ஒருவேளை மாற்றம் இருந்தாலுமே சசிகலா அவர்களால் அதை வந்து திரும்பவும் அது என்ன நடக்குதுன்றத அவங்க அதிமுகவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஸ்ரீவாரி மகால அவங்க அதிமுகவில இருந்து நீக்கப்பட்டதாலாம் நமக்கு செய்திகள் வந்தது இல்ல. நீக்கப்பட்டதாக தான், அதாவது அவங்க வந்து நீக்கப்பட்டுட்டாங்க ஜெனரல் கவுன்சில்ல, அதற்கான தீர்மானம் முன்மொழியப்பட்டது. அதற்கு பிறகு அதிமுகவின் உறுப்பினர் இல்லை சசிகலா அப்படிங்கறது நமக்கு இப்ப தெரியும். ஆனால் மாற்றங்கள் நடப்பது ரொம்ப ரொம்ப எளிதுங்க. இது வந்து இதற்கான ஒரு ஒவ்வொரு முறையும் வந்து இது ரொம்ப இதுக்கு வந்து பெரிய லீகல் அட்வைஸோ இல்ல ஒரு பெரிய என்ன சொல்றது ரொம்ப நம்ம சிந்திக்க ரொம்ப மூளைய கசக்கி சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திரும்பவும் அவங்கள பார்ட்டியில் இண்டக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க, திரும்ப இன்னொரு ஜெனரல் கவுன்சில் அவங்களை இண்டக்ட் பண்ணிட போறாங்க. ஆறு வருடங்கள் அவங்க எந்த பதவியிலும் வகிக்க முடியாது சிறையிலிருந்து வெளிவந்த பின்பு. ஏற்கனவே இபிஎஸ் வந்து அவங்களால அடையாளம் காட்டப்பட்டவர்கள், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஊடக வழியாக நம்ம வந்து பார்த்திருக்கோம், நம்ம செய்தியாகவும் கொடுத்துருக்கோம் கடந்த காலங்கள்ல. என்னுடைய கேள்வி, சசிகலா அப்படி வெளியே வந்த பிறகு அவங்க வந்து ஒருத்தர் கையை காட்டுறாங்க அப்படின்னா அது இபிஎஸ்ஆ இருக்குமா ஓபிஎஸ்ஆ இருக்குமா மேடம்? ஒருவேளை அவங்க அதிமுகவுக்கே நெருக்கமாக வராங்க, ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அவங்க பின்னாடி போறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, யாரை முதல்வர் வேட்பாளரா சசிகலா கையை காட்டுவாங்க? சசிகலா கைய காட்டுறாங்களோ இல்லையோ, அவங்க கிட்ட ஓடி போய் இணையறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்றதுதான் உங்களுடைய கேள்வியாக இருக்கும். ஒருவேளை சசிகலா அவர்கள் வெளியில வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சு இப்போ இமீடியட்டா அவங்களுக்கு இந்த கோவிட் லாக்டவுன்னாலேயோ, அல்லது இப்ப இருக்கக்கூடிய சட்ட ரீதியாகவோ அவர் வந்து வெளியில வர சிறையிலிருந்து இப்ப வெளியில வர முடியாது அப்படின்னாலும், 2021 பிப்ரவரியோட அவங்களுடைய ஜெயில் டேர்ம் முடியுது. அந்த 10 கோடி ரூபாய் கட்டலை அப்படிங்கிற போதுதான் 5 ஆண்டுகள் சிறை, அதாவது 4 இயர்ஸ் பிளஸ் 10 crores, இல்லைன்னா அந்த 10 கோடி ரூபாய்க்கு பதிலாக இன்னொரு 1 வருடம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அதுதான் தண்டனை காலம். அப்ப 4 ஆண்டுகள் அப்படின்ற போது பிப்ரவரி 13, 2021 அவங்களுடைய தண்டனை காலம் முடிஞ்சிருது. ஆனா ஏற்கனவே இதுல வந்து அவங்களுக்கு இதே வழக்குல 97 சிறைக்கு போயிருக்காங்க, பிறகு 2014 ஜெயலலிதா அவர்களோட ஒரு 21 கிட்டத்தட்ட வந்து 55 நாட்கள் வருகிறது. அதை வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா லேட்டா வந்தாலும் அவங்க வந்து ஒருவேளை சிறையிலிருந்து முன்கூட்டியே வெளிவராங்க அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு அவங்களுடைய தண்டனை காலம் முடிந்த பிறகுதான் வெளியில வராங்க அப்படின்னா, எண்ட் ஆஃப் டிசம்பர் 2020 அல்லது பிகினிங் ஜான்வரி 2020 சசிகலா அவர்கள் வந்து சிறையிலிருந்து வெளியில வந்துட முடியும். அப்படி பார்த்தா கூட நமக்கு வந்து இலெக்ஷனுக்கு அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 3 மாத காலம் இருக்கிறது. மார்ச் வரைக்கும் நம்மளுடைய அசம்பிளி இருக்கு, ஏப்ரல்ல தான் வந்து இலெக்ஷன்ஸ் வந்து மார்ச் எண்ட்ல தான் இலெக்ஷனுக்கான நோட்டிபிகேஷன் வரும்.
ஏப்ரலில் அதற்கான முன்னெடுப்பார்கள் முன்னெடுப்புகள் எல்லாம் இருக்கும். மேலே வந்து அடுத்த சட்டமன்றம் நமக்கு பதவிக்கு வந்துடும். அப்படி இருக்கும்போது அந்த 3 மாத காலம் வந்து ஒரு பெரிய டைமாக தான் இருக்கும். ஒருவேளை ஜனவரி மிட் ஜனவரியில் அவங்க வெளியில் வந்துட்டாங்கனாலோ, அல்லது பிப்ரவரி பிகினிங் பிப்ரவரியில் சசிகலா சிறையிலிருந்து வெளிப்பட்டாலோ, இது அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அப்போ முதல்ல யார் வந்து வரவேற்பாங்க, இல்லை யார் போய் பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வியாக இருக்கணும். பன்னீர்செல்வம் அவர்கள் போய் சந்திப்பாரா, அல்லது பழனிசாமி அவர்கள் போய் சந்திப்பாரா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கணும். அப்படி ஒருவேளை நீங்க அந்த கேள்வியை கேட்டீங்கன்னா, அதற்கு பதில் முதல்ல போய் சந்திக்கக்கூடியவர் ஓபிஎஸ் ஆக தான் இருப்பார். சசிகலா வந்து ஏற்கனவே ஓபிஎஸ் ஆல் தான் என்னுடைய முதல்வர் பதவி போனது பறி போனதுன்னு சொன்னாரு. சமாதியில தர்ம யுத்தமே அப்படித்தானே சசிகலாவால் தான் தொடங்கப்பட்டது மீண்டும். ஆனா சசிகலாவே முதலில் போய் ஓபிஎஸ் தான் பாப்பாரு அப்படின்ற ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்றீங்களா, இல்ல ஏதேனும் பேச்சுவார்த்தைகள் ஏதேனும் நடந்து கொண்டிருக்கிறதா? இல்ல, நான் பேச்சுவார்த்தை நடக்குதா நடக்கலையான்றதெல்லாம் இங்க வந்து அது ஒரு பொது வழியில நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆஃப் த ரெக்கார்ட் இன்ஃபர்மேஷனை வந்து நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்பல. இதை தாண்டி பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து தன்னை வந்து ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணிட்டாங்க. இந்த அதாவது இணைக்கும் போது, அந்த இணைப்பின் போது தனக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை, அதாவது வித்யாசாகர் ராவ் அவர்கள் பன்னீர்செல்வம் பழனிசாமி ரெண்டு பேருடைய கையவும் பிடிச்சு சேர்த்து வச்சு வந்து நம்ம அன்னைக்கு அந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்தோம், இணைந்த கைகள் அப்படின்ற அந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதற்கு பிறகு ஒன்னா சேர்த்து வச்சு அவங்க ரெண்டு பேரையும் இன்றைக்கு அதிமுகவினர் கொண்டாடியதையும், மீண்டும் அம்மாவின் அரசு அப்படின்னு எல்லாம் சொன்னதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஆனா இப்போ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடியது தன்னை வந்து ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணிட்டாங்க, தனக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கிடைக்கல அப்படிங்கறத அவர் ரொம்ப உணர்ந்திருக்காரு. அதனுடைய வெளிப்பாடுதான் இப்போது நடந்த இந்த மீட்டிங்ஸ்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளர் என்பதற்கு தற்காலிகமாக வைக்கப்பட்ட முற்றுப்புள்ளி, அந்த பேச்சுக்களுக்கு தற்காலிகமாக வைக்கப்பட்ட முற்றுப்புள்ளி. அது போக வந்து தனக்கான இடம் கிடைக்கல அப்படிங்கிறத அவர் வந்து தொடர்ந்து உணர்ந்திருக்கார். அந்த மீட்டிங்ல வந்து அவர் பேசினதாக வெளியான செய்திகள் என்ன அப்படின்னா, அந்த 11 பேர் கொண்ட அந்த ஸ்டீரிங் கமிட்டியை வந்து கட்சியில போடணும், அதாவது 2 பேரும் இணைப்புக்கு பிறகாக இவர் ஒருங்கிணைப்பாளரும் பழனிசாமி அவர்கள் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு முடிவு செய்யப்பட்ட போது ஒரு 11 பேர் கொண்ட வழிகாட்டு குழு ஒன்று அமைப்பதாக முடிவெடுக்கப்பட்டது. அந்த 11 பேர் கொண்ட வழிகாட்டு குழு இப்ப வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 2.5-3 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் அந்த வழிகாட்டு குழு வந்து அதிமுகவில் அமைக்கப்படல. அந்த வழிகாட்டு குழு அமைக்கப்படாததுக்கான காரணம் அப்படின்னு அதிமுக நிர்வாகிகளுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பேச்சு என்ன அப்படின்னா, யாருக்கு அதிகமான ரெப்ரசன்டேஷன், அதாவது 11 பேர் அப்படின்னா 6-6னா 12 பேர் வரும், இல்ல 5-5னா 10 பேர் வரும். இதுல 11 பேர் எப்படி, ஒருத்தருக்கு 6 பேர், ஒரு ஃபேக்ஷன்ல இருந்து 6 பேரும் இன்னொரு ஃபேக்ஷன்ல இருந்து 5 பேரும் அப்படிங்கிறது தான் இருக்க முடியும். ஆனா அதுக்கான சாத்தியம் இல்லை அப்படிங்கறதுனாலதான் இந்த வழிகாட்டு குழு ஆரம்பத்துல இருந்தே இந்த குழுவை அமைக்காம இருக்காங்க. ஒருவேளை இந்த குழு நியமிக்கப்பட்டால் அந்த குழு மூலமாக பன்னீர்செல்வத்துக்கு ஏதாவது ஒரு என்ன சொல்றது, அவருக்கான லாபம் இருக்கிற பட்சத்துல இது சசிகலா வந்தாலும் சந்திக்காம இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா எனக்கு அப்படி தோணல. ஏன்னா அந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்குலத்தோர் வந்து மிகப்பெரிய ஒரு இனம், ஒரு கம்யூனிட்டியாக பார்க்கப்படுகிறது. முக்குலத்தோருக்கான ஓட் பேங்க்கும் பெருசா இருக்கு. முக்குலத்தோருக்கு பவர்ல இருந்த, அதாவது ஆட்சியில இருந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து எப்போதுமே அதிகமாக இருந்திருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்தில் எல்லாமே வந்து முக்குலத்தோருக்கான ரெப்ரசன்டேஷன்ஸ் இருந்திருக்கு. இப்ப வந்து அந்த ரெப்ரசன்டேஷன் கம்ப்ளீட்டா குறைஞ்சு போயிட்டதாகவும், எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் பவர் சென்டர்ஸ் இருக்கோ அந்த பவர் சென்டர்ஸ்ல எல்லாம் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஆட்களுக்கான இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வந்துட்டது அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் ஃபீல் பண்றதா அதிமுக நிர்வாகிகளுக்குள்ளாக பேச்சு இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் திரும்பவும் சசிகலா வந்து அவர் பின்னால போய் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். அமமுக தினகரனுடைய நிலை, அவங்களுடைய அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்கும் மேடம்? அமமுகவை நோக்கியே பயணிக்க போகிறாரா, இல்ல அதிமுகவுல ஏதேனும் மெர்ஜாக தினகரன் ஏதேனும் பதவியில் வர வாய்ப்பு இருக்கா கட்சிக்குள்ள? இது வந்து ரொம்ப ஹேஷியமா இருக்கும் ஆதேஷ். நம்ம பேசணும்னா தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பிஜேபியை ஆரம்பத்துல இருந்து எதிர்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அவருடைய 2019 தேர்தல் பிரச்சாரமுமே அப்படித்தான் இருந்தது. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான பிரச்சாரம் தான் செய்யப்பட்டது. ஆனா வந்து தனக்கு தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கிறது அப்படின்னு ஒரு அவருக்கு ஒரு 5% ஓட்டு கிடைச்சது. அந்த 5%ன்றது ஒரு புதிய கட்சிக்கு நம்பர்ஸ் வந்து பெருசுதான். அவர் வந்து தோல்வியை தழுவி இருக்கலாம், ஆனாலும் வந்து ஒரு தனக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குன்றதையும் நிரூபிச்சிருக்காரு.
ஆனா இப்போ மர்ஜர் இருக்குமா அப்படின்னு நம்ம பேசுறது வந்து ஹேசியமா இருக்கும். ஒருவேளை மர்ஜர் நடக்கும் அப்படின்னா கூட அதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தினர், அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய சம்மதமோ அல்லது கண்ணசைவோ இல்லாமல் அந்த மர்ஜருக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இதுக்கு வந்து நாம் கடந்த காலம் இந்த 3 ஆண்டுகள்ல நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையுமே நம்ம வந்து பின்னோக்கி பார்த்தோம்னா இதற்கான ஆதாரத்தை வந்து இது வந்து இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியும். இதை நான் என்னுடைய கடைசி கேள்வியா கூட வச்சிடறேன். தினகரன் அதிமுகவில் மெர்ஜாகிறாருன்னா அதுக்கு பாஜகவின் இசைவு கண்ணிசைவு எல்லாம் தேவைப்படுதுன்றீங்க. சசிகலா ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல வந்தா கூட அதெல்லாம் பாஜகவின் இசைவு அந்த கண்ணசைவு எல்லாம் தேவைப்படும் அல்லவா? ஆமா ஆமா, கண்ணசைவு கட்டாயம் தேவைப்படும். நீங்க இப்ப வந்து அதாவது சசிகலாவுடைய சிறையிலிருந்து அவர் வெளியில வர்றதே வந்து அவருடைய தண்டனை காலம் முடிவு பெற்று வெளியில வர்றதுதான் ஜனவரி இல்ல பிப்ரவரி. முன்கூட்டி அதாவது ஏர்லி ரிலீஸ்னு நம்ம வந்து செய்திகள்ல வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். நிறைய பேர் அதை சொல்றாங்க, இல்ல மீடியாவில் வந்து அந்த குடும்பத்திலிருந்து வைக்கக்கூடிய அது வந்து பிளான்ட் அந்த பெய்ட் நியூஸ் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் அடிப்படுது. ஆனா வந்து சுப்பிரமணிய சுவாமி அவர்களும் சரி அல்லது ஆசீர்வாதம் ஆச்சாரி போன்றவர்களும் இதை வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சசிகலா அவர்கள் முன்கூட்டியே வெளியாவது வெளியில வரணும் அப்படின்னா கூட அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கண்ணசைவு கட்டாயம் தேவை. ஏன் சசிகலா வெளியில வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கணும் அப்படின்னா, அதிமுக இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக கடந்த தேர்தலில் அதாவது 2019 தேர்தலில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி என்பது ஒரு பெரிய அளவுல மக்கள் மத்தியில சோபிக்கல. அப்படி இருக்கும்போது இப்ப வந்து ஒருவேளை அதிமுகவை ஒன்றிணைத்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் இருக்காங்க, எல்லாத்தையும் கட்டுக்குள்ள வைக்க முடியும் அப்படின்னு நினைச்சா அது அது அதனால வந்து பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணிக்கு ஒருவேளை சில வெற்றி கிடைக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா அதற்கு சசிகலாவை தலைமையேற்க கூட்டிட்டு வரலாம். ஆனால் சசிகலா அவர்கள் அதை இன்னைக்கு இன்னொன்னும் இதுல பாக்கணும், சசிகலா முன்கூட்டியே வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அது பிஜேபியினுடைய கண்ணாசைவு இருந்திருக்கு, அதனால மட்டும்தான் அவங்க வெளியில வந்திருக்காங்கன்றத நம்ம முடிவு பண்ணிக்க முடியும். பார்க்கலாம் மேடம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதே போல நீங்க சொல்லியிருக்கிற விஷயத்தை வைத்து முழுமையா பார்க்கும் பொழுது ஓபிஎஸ் வந்து ஒரு முழுமையான திருப்தி அடையல, யார் முதல்வர் வேட்பாளர்ன்றது இன்னும் நிறைய சிக்கல்கள் அதிமுகவில் இருக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க. சசிகலா வந்த பிறகு யார் சீக்கிரம் நெருங்குவாங்க, யார் முதல்ல போய் பார்ப்பாங்க, ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆன்ற அந்த கேள்வியை நான் முன்வைக்க வந்தேன். ஆனா நீங்களே சொல்லிட்டீங்க ஓபிஎஸ் தான் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏன்னா அவர் வந்து முழுமையான ஒரு அப்செட்ல இருக்கிறதா சொல்றீங்க. இதையெல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம், என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு லட்சுமி சுப்பிரமணியம் மேடம். வணக்கம்.